பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்பேர் டயர்லாம் கழட்டி விட்டுறாங்க, ஸ்டெப்னி எல்லாம் கழட்டி விட்டுறாங்க. 2021 தனியா கழட்டிடுறாங்க. வரும்பொழுதே வடிவேல நாலு பேர் தூக்குற மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க. இங்க ஒரு மூணு கட்சி, அங்க ஒரு மூணு கட்சி. அந்த கட்சி நிக்கிறது உங்க சிம்பிள், உங்க சிம்பிள் நிக்கிற கட்சிக்கு எதுக்கு தனியா ஒரு கட்சி பேர், அது கூட்டணி கட்சின்னு அந்தஸ்து எதுக்கு? முதலமைச்சர் சொல்லுகின்ற அனைத்து கட்சியும் கூப்பிட்டு வராங்க. போனீங்கன்னா அவங்க மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சிம்பிள்ல எந்தெந்த கட்சி நிலச்சோ அவர்கள் மட்டும் உட்கார்ந்துருப்பார்கள். அதற்கு கூட்டணி கட்சி இருக்கின்ற பெயர். அதனால் சரித்திரம் தெரியாமல் முதலமைச்சர் அப்பப்போ பிதற்றிட்டு இருக்காரு. சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மேடையிலிருந்து சொல்லுகின்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மாபெரும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. 2016 உங்களுக்கு தெரியும், நம்முடைய மோடி அரசு மிக முக்கியமாக இந்த பண மதிப்பிழப்பு, பணமாற்ற திட்டம், டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது 2014. இதுல புலி அடிச்சது, கிளி அடிச்சது எல்லாம் யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக மாதிரி கட்சிகளுக்கு தான் புலி அடிச்சது. ஐயோ நோட்டை மாற்ற முடியல, 500 1000 ஒரே நாள் சொல்லிட்டாரு, எங்க போய் மாத்துறது? மோடி வெறும் 52 தான் கொடுத்தார். சாதாரண மக்கள் யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க, யாருக்குமே இந்த டிமானிட்டைசேஷன்ல பண மதிப்பிழப்பு திட்டத்துல சாதாரண மக்கள் ஒருவருக்கு கூட பிரச்சனை இல்லை, ஒருவருக்கு இல்லை. ஒரு சாமானிய மனிதன் சொல்ல முடியாது, என் கையில ஒரு 10,000, 5,000, 20,000 பணம் வச்சிருந்தேன், என்னால் மாற்ற முடியாது. பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு, பணத்தை பெட்டி பெட்டியாக கத்தை கத்தையாக அடுக்கி வைத்திருந்த உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு எங்களுக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. 56 பேர் அரசியல் கட்சிகள் மத்திய அரசை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அந்த டிமானிட்டைசேஷன் என்கிற சட்டம் செல்லாதது என்று சொல்ல வேண்டும், அதை மத்திய அரசு சரியாக நிர்வகிக்கவில்லை. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில், அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த அமர்வு பெஞ்சில் 5 நீதிபதிகள், 4 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது அருமையான திட்டம், அதில் எந்த தவறும் இல்லை. மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தது சரி, 52 நாட்கள் போதுமானது. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் இப்பொழுது இந்தியா அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த தைரியத்தில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு 40 நமது, அந்த 40 நாளை தூக்கியிருந்த அந்த 0 மட்டும்தான் உங்க கைக்கு வரப்போம். 2024 அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் தர்மபுரியில், என்னை பார்த்து யாராச்சு நீ என்னப்பா சாதிச்சேன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன்னு நான் பெருமையா சொல்லுவேன். அந்த லட்சணத்தை இப்ப பாப்போம். முதலமைச்சர் பார்த்து யாராச்சும் தர்மபுரியில அப்பா என்னப்பா சாதிச்சேன்னு கேட்டார்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் சொன்னதுதான், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே. இப்ப அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இவர்கள் போட்ட பட்ஜெட் 1,334 கோடி. திமுகவே பட்ஜெட் போடுறது ஒண்ணு, ஆனா செலவு செய்யறது இன்னொன்னு. இவர்கள் செலவு செய்திருப்பது 1,928 கோடி. போட்ட பட்ஜெட்ல இருந்து 600 கோடி ரூபாய் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் 1க்கு செலவு பண்ணிருக்காங்க. சமீபத்துல நம்முடைய மத்திய அரசினுடைய சிஏஜி அவங்க ஆடிட் பண்ணுவாங்க, அரசினுடைய பணம் சரியா பயன்படுத்திருக்காங்களா, இது மூலமா மக்களுக்கு லாபமா இருந்தது. அந்த சிஏஜி 2021 இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் 1 பத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, காலி மட்டும் தான் துப்பல. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் அ ஃபெயிலியர், இந்த ப்ராஜெக்டே ஃபெயிலியர், இந்த ப்ராஜெக்டுடைய டிசைனே தப்பு, இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு தேவையோ அவர்களுக்காக இது வடிவமைக்கப்படவில்லை என்பதை சொல்லி உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு ஃப்ளூரைடுங்கிறது 1 மில்லிகிராம் விட கீழே இருக்கும். தர்மபுரியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஃப்ளூராசிஸ், ஃப்ளூரைட், குடிக்கிற தண்ணீர் வந்து ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கு, அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்துச்சு. ஆனால் இந்த திட்டம் நிறைவேற்றி இத்தனை ஆண்டுகள் கழித்தும்
இன்னைக்கு தர்மபுரியில தண்ணி எடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல வர தண்ணி எடுத்து மெஷர் பண்ணா ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி கிராமுக்கு கீழே ஃப்ளூயிட் இருக்கணும். இன்னைக்கு 2021 மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 1.5 மில்லி கிராம் ஃப்ளூயிட் இருக்கு. உலக சுகாதார மையம் எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அதை விட அதிகமாக இந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கு. அதுதான் நீங்க குடிச்சிருக்கீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் தான் நீங்க தர்மபுரி மக்களுக்கு வருது. அதைத்தான் நாம் குறித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஐநா சபை சொல்றது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு முழுமையாக நன்றாக உயிர் வாழ வேண்டும் என்றால் 40 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக மக்களுக்கு வரக்கூடிய தண்ணி எவ்வளவுன்னு சிஏஜி அளந்து பார்த்தார். சராசரியாக இந்த திட்டத்தின் பயனாளி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் தண்ணி கிடைக்கும். ஐநா சபை சொன்ன 40 லிட்டரை விட குறைவு 30 லிட்டர். 40 லிட்டரை குறைவுங்க, அதே குறைவு, அதிலும் குறைவு. 1928 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு முதலமைச்சர் தர்மபுரியில சொல்றாரு, என்னை பார்த்து தம்பி நீ என்னப்பா செஞ்சேன்னு கேட்டா ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நான் செயல்படுத்தினேன். இப்ப பட்ட இடத்திலே படும் பட்ட புண்ணிலே படும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப புதிதாக 2வது ஆட்டையை போடுறதுக்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் Phase 2. அடுத்து Phase 2 இதற்கு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது 4500 கோடி. இந்த திட்டத்துல சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆளு எங்க அண்ணன் கே எல் நேரு. 4500 கோடி லட்டு அதனால சும்மா வராது, அதனால சாதாரணமா வருமா? 20% வச்சீங்கன்னா 900 கோடி, 25% வச்சா 1300 கோடி. ஆனா கே எல் நேரு அண்ணன் காட்டுலதான் மழை. திட்டத்தின் மூலமாக தர்மபுரி மக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் Phase 1 அட்டர் ஃபிளாப். பட்டத்திலவரசர் படத்தை போல இதுவும் ஃப்ளாப். இன்னொரு பக்கம் நம்முடைய சாராய அமைச்சர், சாராய அமைச்சர் வந்து மிஸ் மிஸ் இவன் கடைசி அமைச்சர் கிளி வச்சுட்டான் மிஸ், இவன் பேர் அந்த பிளாக் போர்டில் எழுதுங்க மிஸ், இவன் பிடிச்ச வைங்க. சமீபத்தில் ஏதோ ஒரு விமானத்தில் நான் போனேன்மா, அந்த விமானத்தில் அது என்னங்க டோர் எதுவும் டோர் இருக்க மாட்டேங்குது, அந்த எமர்ஜென்சி டோர், அந்த எமர்ஜென்சி டோரை நான் பிடிச்சி இழுத்துட்டான். தெரியாதனால அந்த விமானமும் அந்த பயணிகளும் தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சாராய அமைச்சர், ஒரு அமைச்சருக்கும் இந்த கோபாலபுரம் வாய்ஸுக்கு ஏப்ரல் மாசத்துல முதல் வாரத்துல எல்லாரத்தையும் போட்டு புலக்கத்தான் போற, யாரு நீங்க தப்பிக்கலாம். 70 ஆண்டுகளாக நீங்க செஞ்ச ஊழலுக்கு அக்கவுண்ட் கேட்கத்தான் போற, இங்கதான் 2.5 லட்சம் கோடி. அந்த 2.5 லட்சம் கோடி இங்க இருந்தா இன்னைக்கு ஆர்கேபுரத்துல 25,000 தர்மபுரி சகோதர சகோதரிகள் ஆர்கேபுரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல 1967 அடித்த கூட்டு கொள்ளை, தாத்தா பையன் பேரன் கோபாலபுரத்துல இருந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்துல நீங்கள் அடித்த கூட்டு 2 லட்சம் கோடிக்கு மேல. 12 கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக துணையோடு உங்களால நடக்க முடியாம நிக்க முடியாம அவங்களை பிடிச்சிட்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. அதிலும் கூட தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்தது திராவிடம் தான். அந்த ஜாதி கட்சிகளை உருவாக்கி அந்த ஜாதி கட்சிகளோட கூட்டணி வைத்து அந்த கட்சிகளோட இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. தமிழகத்தில் எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைத்த பெருமை இருப்பது திமுகவுக்கு மட்டும்தான். யாரை விட்டு வைக்க, எல்லா கட்சியோட கூட்டணி, நீங்க யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் விட்டு வைக்கல, 1967 முதல் முறை ஆட்சிக்கு வந்த பொழுது கம்யூனிஸ்டோட கூட்டணி, ராஜாஜி ஐயாவை முதலமைச்சரை எதிர்த்தாங்க, ராஜாஜி ஐயாவோட கூட்டணி 1967 சுதந்திர கட்சியோடு. ஒரு கட்சி தமிழகத்தில் எடுத்துக்க, இந்த கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையான்னு பாருங்க, எல்லா கட்சியோட கூட்டணி. 2021 வரை தனியாக ஒரு எலெக்ஷன்ல திமுக நிக்கும். 2024 நீங்க தனியா வந்தா நாங்கள் ஆட்டத்துக்கு தனியா வரோம்.
காரணம் எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. தர முதுகுல தொங்கி சவாரி செய்ய வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் விருப்பம் கிடையாது. தேசியத்தை யார் ஆதரிக்கிறாங்களோ கொள்கை ரீதியில் நம்ம கூட்டணி இருக்கும். உங்க மாதிரி கம்யூனிஸ்ட் சுதந்திர கட்சி இங்க அங்க காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க அவங்க அப்புறம் பிஜேபி அப்படிலாம் இல்லை. எங்களுடைய கொள்கையை யார் ஆதரிக்கின்றார்களோ அவர்களோடு எங்களுடைய கூட்டணி அப்படிதான் இருந்தது. உங்களை போன்று கொள்கையே இல்லாதவர்களோடு எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யாது என்பதை கூட இந்த மேடையில் சொல்லு. ஆனால் நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டீங்க முதலமைச்சர் அவர்களே. நான் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு.